ना और मुझे पेसबूद अमेरिका एम्बसी वासल अमेरिका विसावुका अब क्यूल ना मेतड मातर क्यूल निपांग இந்தியா வளர்ந்ததுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா அமெரிக்கால இருக்கிற இந்தியன் எம்பசி முன்னாடி போய் அவன் கியூல நின்னாதான் இந்தியா நல்லா வளர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். அதை நோக்கி நம்ம கொண்டு போக வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இந்த நாட்டை வளர்த்து மேலே கொண்டு போக வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நான் பிள்ளைங்களுக்கு இப்போ பெற்றோருடைய இன்னொரு சைடு சொல்கிறேன், பெருமையை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காவில் இருக்கிற பெற்றோர்கள் 15 வயசு ஆகிட்டா அவங்க பிள்ளைங்களை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகளை வந்து ப்ரொஃபஷனல் காலேஜில் படிக்க வைக்க மாட்டாங்க. அதுக்காக அவங்க சேவிங்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பர்ட்டியை விற்று, கழனி காட்டை விற்று, இல்லாட்டி நகையை விற்று, இருக்கிற எல்லாத்தையும் விட்டு ப்ராவிடன்ட் பண்ணிட்டு கிராஜுவிட்டி எல்லாத்தையும் போட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற தகப்பன் தாயெல்லாம் பாடுபடுறாங்களே, அப்படிலாம் அமெரிக்காவில் இருக்கிற தாய் தகப்பெல்லாம் பயப்பட மாட்டாங்க, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இன்னும் சரியாக சொல்ல போனால் ஹோட்டலில் சாப்பிட போனால் புள்ள அவன் சாப்பாட்டுக்கு அவன் பில்லு கொடுக்கணும், அப்பா அவன் சாப்பாட்டுக்கு அவன் பில்லு கொடுக்கணும். அவங்க அவ்வளோ கிளியராக இருப்பாங்க. 15 வயசாகி போச்சுன்னா பிள்ளைங்க வீட்டில் இருக்க முடியாது, எங்கேயோ பப்பில் போய் பாரில் போய் கிளாஸ் கழுவி அதுக்கப்புறம் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு படிக்க ஆரம்பிக்கணும். 8 வருஷம் அவங்க மெடிக்கல் காலேஜ் படிக்கிறதா இருந்தால் பார்த்து பார்த்தா படித்து மேலே வரணும். இந்திய பெற்றோர்கள் அப்படியா? அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? என்ன, என்ன அழிச்சாவது என் பிள்ளைங்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் இந்திய பெற்றோர்கள் மட்டும். வயசான காலத்தில் வயசான காலத்தில் கடைசியாக தனக்கு கையில் கிடைச்ச ப்ராவிடன்ட் ஃபண்டு கிராஜுவிட்டி எல்லாத்தையும் அப்படியே போட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கிற அப்பா அம்மா எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? வெறும் பொண்ணோட வாழ்க்கையை லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை பொண்ணை நல்ல மெடிக்கல் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பையனை மெடிக்கல் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டோட்டலாக எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு வெறும் தயிர் சாதம் மட்டுமே தான் சாப்பிட்டுட்டு தான் பிள்ளையை இன்ஜினியர் ஆக்கி டாக்டர் ஆக்கி பார்த்துட்டு வாழ்நாள் முழுக்க ஒரு அப்பளத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு போன அப்பா அம்மா இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் தாய் தகப்பனுக்கு விசுவாசமாக இருங்கள். அவர்களை ஏமாற்றக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. அவர்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை கட்டி வச்சுருக்கிறாங்களே, ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்டி வச்சுருக்கிறாங்களே, அந்த கோட்டை இடிந்து போகும்படியான எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். தாய் தகப்பனை விடவும் ஒன்று மேலானது என்ற எண்ணத்தை உங்கள் பள்ளி கல்லூரி பருவங்கள் முடிகிற வரையில் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை விட ஏதோ ஒன்று மேலானது என்ற ஒரு அவசரமான முடிவுக்கு ஒருபோதும் வந்துவிடாதீர்கள். பெற்றோர்களை விட நமக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் கிடையாது. அதையும் நாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலத்தினுடைய தேவை என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பிள்ளை வளர்க்குற போது நம்ம என்ன நினைக்கிறோம், பாதுகாப்பாக அவங்கள வச்சுருக்கணும், ஒரு சேஃப் ஜோன் அதுக்குள்ளேயே நம்ம பிள்ளைங்களை வச்சுருக்கணும், அவங்களுக்கு எந்த விதமான சங்கடமும் வந்துடக்கூடாது அப்படின்னு அதிக அக்கறை எடுத்துக்கும். ஒரு தடவை நான் ட்ரெயினில் போகிறேன், மேலே அப்பர் பெர்த்தில் படுத்துருக்கிறேன், லோயர் பெர்த்தில் வந்து அது வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்டு, கீழே வந்து லோயர் பெர்த்தில் ஒரு அம்மா ஒரு பையன் எதிர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க. கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் காலேஜை ஜாயின் பண்ணுறதுக்கு பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த அம்மா. நான் அப்பர் பெர்த்தில் படுத்துருக்குறேன். இந்த அம்மா குழந்தைக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, போர்வை வச்சுக்கோ, குளிர்னா போத்திக்கோ, ஒரு தனி பக்கெட் வச்சுக்கோ, மக்கு வச்சுக்கோ, அப்புறம் ஒரு தனி பூட்டு சாவி உன் ரூமை பூட்டுறதுக்கு வச்சுக்கோ, அது குறைஞ்சபட்சம் உன்னுடைய சேஃபான விஷயம்லாம் வச்சு பூட்டுறதுனா பூட்டிக்கோ, ஒரு தலைவலி வந்துடுச்சுன்னா உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, உனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்தால் உடனே அம்மாவுக்கு சொல்லு. அவங்க தொணுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது எல்லாமே அந்த ஒரே நைட்டில் அந்த பையனை எஜுகேட் பண்ணி டோட்டலாக அவனுக்கு என்னென்ன வாழ்க்கைக்கு வேணுமோ எல்லாம் சொல்லணும் அப்படின்ற ஒரு போதனை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்போ ஒன்றும் கமெண்ட் அடிக்கல, ஆனால் மனசுக்குள்ளே நினச்சேன், குளிர்னா போத்திக்கணும்னு அந்த எருமைக்கு தானாக தோணாத? இதெல்லாம் நாம் சொல்லணுமா? தானாக போத்திக்க போகிறான். இதை விட இன்னொன்று சொல்லட்டுமா, சில பேரண்ட்ஸு அவன் ஸ்கூலுக்கு போகிறான், பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துட்டியா, இதை எடுத்துட்டியா, கையில் டியூன் பாக்ஸ் எடுத்துட்டியா, அப்புறம் அன்றைக்கி திருத்தி கொடுத்த பேப்பர் எடுத்துட்டியா, அதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போனியா, ஐடென்டி கார்டோட போறியா, இதை போய் காட்டு எடுத்து காட்டு கொண்டு போனேங்கிறதுக்கு அடையாளமாக எப்பவே எடுத்து காட்டு. தயவு செய்து இதை ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுங்கள், அதோடு நிறுத்திடுங்க. வாழ்நாள் முழுக்க நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் செய்கிற துரோகம்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? ஒரு நாளாவது ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லாமல் போய் கிளாஸில் வெளியில் நிறுத்தி அவமானப்பட்டா மறுநாள்லேருந்து அது நடக்காதபடி அவன் திருந்துவான். நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் அவன் திருந்த மாட்டான்.